வணக்கம். வெல்கம் டு ரெயின்போ ஜங்ஷன். இன்னைக்கு நம்முடைய சேனல்ல சூப்பரான பாலா கீரை பருப்பு வடை எப்படி செய்யறது நம்ம பார்க்க போறோங்க. நான் ஆல்ரெடி வந்து கடலப்பருப்பு ஒரு கப் எடுத்துங்க, ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து ஊற போட்டிருக்கேன். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சேன். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை அரிச்சிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கூட வரமிளகாய், பூண்டு, இஞ்சி இது தேவைப்பட்டால் நீங்கள் வேணால் அரிச்சிக்கோங்க. நான் சும்மாவே நான் அரிச்சிக்கிறேன் உப்பு போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு வந்து நான் ஒன்றுக்கு ரெண்டாக நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க. அடுத்தது பாலாக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கியிருக்கேங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக தாங்க நான் அளவு எடுத்திருக்கேன் கடலப்பருப்பு, அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கிட்டேன். அடுத்தது கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியாக நறுக்கிக்கிட்டேங்க தேவையான அளவுக்கு. ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்திருக்கேன் பொடியாக நறுக்கி. இதெல்லாம் நம்ம கலந்துடலாம், பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா நான் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேங்க. நான் ஆல்ரெடி வந்து கடலப்பருப்பு வந்து அரைக்கும் போது உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். பாலாக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம வந்து இப்போ வந்து உருண்டை பண்ணி வடையாக நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நான் வந்து ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கையில் கொஞ்சம் தண்ணி தட்டு நான் அப்படி பிடிச்சிருக்கேன். நம்ம இதை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். உங்கள் எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டால் போதும். வடைக்கு இப்படி தட்டி கொடுத்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இது போலங்க எல்லாத்தையும் நம்ம உருட்டி செஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பரான பாலாக்கீரை பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இது வேறு பிளேட் மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். சூப்பரான பாலாக்கீரை பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாலாக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தானது கூடுங்க. நம்ம வீட்டில் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கூடவே இந்த மாதிரி ஒரு சூடான ஒரு டீ வச்சு குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய ரெயின்போ ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.